வெல்கம் டு கர்கே கசரரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி அப்படின்னா, எக்கனாமியில் என்னென்ன டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கேள்விகள் கேட்கலாம், எந்தெந்த டாபிக் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும், எப்படி படிக்கணும், அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி கர்கே கசரரா மொபைல் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் TNEB எக்ஸாமினேஷன்ஸ்க்கு, அசஸர் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுதிக்கலாம். அதாவது தமிழும் மேக்ஸும் வந்து சாப்டர் வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வரும். அதே போல் ஜிஎஸ் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 1000 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே, நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்சஸில் கண்டிப்பாக எல்லாம் கவர் ஆகிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மெட்டீரியல், ஓகேங்களா, அதாவது 20 மார்க் வரக்கூடிய தமிழ் மெட்டீரியல், 20 டாபிக் அடங்கிய புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அதே போல் TNEB சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுத்துருக்கோம், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்கனாமி, ஓகேலா, அதாவது எக்கனாமியை பொறுத்த வரைக்குமே, ஓகேலா, எக்கனாமியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குறைந்தபட்சம், ஓகேலா, குறைந்தபட்சம் 4-5 கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது, ஓகே. 4 மார்க்லேருந்து 5 மார்க் உங்களுக்கு வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னா சாப்டர் வைஸ், ஓகேலா, அதாவது டாபிக் வைஸ் மொத்தம் ஒரு 7 டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த 7 டாப்பிக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட டாப்பிக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம படித்தா மட்டும்தான் மார்க்கை வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து ஹிஸ்ட்ரி கொடுக்குங்க, ஓகேலா, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாலிட்டி கொடுங்க, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்கனாமி கொடுங்க, ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜியாகிரஃபி கொடுங்க. ஆனால் இந்த 4 கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகேலா. 4 ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களால் 20 கேள்விகள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேலா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழ் மேக்ஸ் வந்து டீஃபால்ட்டாக நீங்கள் அது கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதுக்கப்புறம் எதை படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜியாகிரஃபி கண்டிப்பாக படிக்கணும். அதில் இந்தந்த டாபிக்லாம் ஃபஸ்ட்டு படித்து கம்ப்ளீட் பண்ணிடணும், ஓகேலா. இதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது, ஓகேலா. என்றைக்குமே எக்ஸாமினேஷன், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தவே பத்தாது. ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபெயிலியரை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சிருக்கும், நான் 2 வருஷமாக இல்லை 3 வருஷமும் படிக்கிறேன், ஆனால் எங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான தேவையான பாடங்களில் அதிகமாக படிக்காமல் தேவையில்லாத பாடங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து அதிகமாக படிக்கிறதுனால அந்த முக்கியமான பாடத்தோட தகவல்கள் நமக்கு ஞாபகம் இல்லாமல் போயிருக்கும். அதனால் அதில் அதிகமாக கேள்விகள் வந்திருக்கும், நமக்கு அது ஈஸியாக வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. இதுதான் காரணம். அப்போ அதிகமான ரொம்ப முக்கியமான பகுதியாக ஃபஸ்ட்டு படித்ததுக்கப்புறம் செகண்டரியாக அண்ணன், அதாவது கொஞ்சம் ரொம்ப தேவையில்லாத பாடத்தை 2வது கட்டமாக படித்தா நமக்கு போதுமானது இருக்கும், ஓகேலா. இதில் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6வதுலேருந்து 10வது புக் பேக் க்வெஸ்சன் கண்டிப்பாக படிச்சிருக்கும், ஓகேலா. ரொம்ப ரொம்ப கம்மியான படம் தாங்க இருக்குது. நம்ம நினைக்கலாம் 20-30 பாடம் இருக்கும், கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு 6வது புத்தகம் அப்படின்னா 3 பாடம் தான் எக்கனாமியில் இருக்கும், ஓகேலா. 9வது 10வது புத்தகம் தான் எக்கனாமியோட பாடத்தோட அதிகமாக, அது 5 பாடம் தான் இருக்கும், ஓகேலா. ரொம்பலாம் கிடையாது, வெறும் 5 பாடம், ஓகேலா. மிஞ்சி போனால் வந்து போனால் 20 பாடம் தான் இருக்கும். எக்கனாமியோட பாடத்தோட மொத்த லென்த்தே டோட்டல் 6வது 10வது எடுத்தீங்கன்னா மொத்தமே 20 பாடம் தான். அப்போ 6வது 10வது புக் பேக் க்வெஸ்சனை படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக படித்து ஆகணும். அடுத்தது 11வது 12வதில் செலக்டிவான பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன், ஓகேலா. மொத்தம் ஒரு 10 பாடம், 11வதில் 5 பாடம், 12வதில் 5 பாடம், மொத்தம் 10 பாடம். 10 பாடத்துலையும் 20-20 க்வெஸ்டின் இருக்குது. அப்போ 200 க்வெஸ்டின் உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். அப்போ இதில் ஒரு 200 க்வெஸ்டின், 6வது 10வது புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதில் ஒரு 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இதே ஒரு 400 க்வெஸ்சன் ஆகிடுச்சு. அதன் பிறகு டூ யூ நோ, ஓகேலா, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பாக்ஸஸில் இருக்குது இல்லைங்க பார்த்தீங்களா. ஒரு பாடத்துக்கு குறைஞ்சபட்சம் 3-4 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அதை நீங்கள் ஒரு க்வெஸ்சனாக ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா டூ யூ நோ அப்படின்னா அது ஒரு 200 க்வெஸ்சன்ஸ் வரும், ஓகேலா. அப்போ நீங்கள் டூ யூ நோ, அது உங்களுக்கு தெரியுமா, 6வது 10வது புக் பேக் க்வெஸ்டின், 11வது 12வது செலக்டிவாக இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்டின், அதே போல் உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா, ஓகேலா, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் டூ யூ நோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேள்வி கன்ஃபார்ம், 2 மார்க் உறுதி, அதில் சந்தேகமும் வேணாம். இதெல்லாம் நியூ புக் தான் சொல்கிறேன், சந்தேகம் வேணாங்க, ஓகேலா. அதாவது எது நான் படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு படிங்கன்னு நான் சொல்கிறேன், ஓகேலா. நான் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கண்டிப்பாக
அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, இது நல்லா இது படித்தா கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெய்லியும் ஓகேங்களா 6-10 புக் எடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன ஒரு ஒரு ட்ராபேக் இருக்கும் அப்படின்னா 6-10 புக் கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு சிரமம் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக நாங்கள் PDF லிங்க் வந்து விரைவில் வந்து இந்த புக் பேக் கொஷின்ஸ், இந்த செலக்டிவாக இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின், அப்புறம் டூ யூ நோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி கொஷின்ஸாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். தனி PDF-ஆகவும் இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் வெளியிடுறோம். அதே போல் 5 திட்டம், அடுத்த படிக்க ரொம்ப முக்கியமாக படிக்க வருது 5 திட்டம், ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களுக்கு 5 திட்டத்திலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், அது சந்தேகமும் இல்லை. 5 திட்டம், அதுக்கப்புறம் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், ஓகேங்களா, சமூக நலத்திட்டங்கள். இது இப்போ வரத்துக்கூடிய திட்டம், கரண்ட் அஃபேராக மாறிடும், அதை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள், இப்போ எடுத்துக்கிட்டால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா திட்டம் எப்பொழுது, அதே போல் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் எப்பொழுது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வேலைவாய்ப்பு NREP எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, 20 அம்ச திட்டம் வந்து யார் ஆரம்பித்த எந்த ஆண்டு துவங்கப்பட்டது, இது மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்லக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் டாப்பிக்காக படிக்கிறது 5 திட்டமும் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமும் கண்டிப்பாக படிக்கிறீங்க. ஓகேங்களா, 100% படித்து ஆகணும் நீங்கள். 6-10 புக் பேக், 11-12 செலக்டிவாக இருக்கக்கூடிய புக் பேக், இந்த டூ யூனோ. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுமா 6-12 வரைக்கும் கூட டூ யூனோ, அதுவும் 11-12 செலக்டிவான படம், அந்த படத்தில் கூட டூ யூனோ மட்டும் படித்தா போதும். 5 திட்டம், ஓகேங்களா, 5 திட்டம், அப்புறம் சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்திட்டங்கள். இது ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப ஈஸி தான். அதுக்கான மெட்டீரியல் நம்ம விரைவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். அதே போல் 11 புத்தகம், ஓகேங்களா, இப்போ 11th 12th புத்தகத்தில் நம்ம என்ன படிக்கணும், ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக 11th 12th போதுங்க, ரொம்ப டஃப் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் கொஸ்டின் வரப்போகுது, அது எதை படிக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் 11th புத்தகம், ஓகேங்களா, 11th புத்தகத்தில் யூனிட் 7, ஓகேங்களா, யூனிட் 7, அதாவது 147th பக்கம், ஓகேங்களா, யூனிட் 7 சொல்கிறேன், இந்திய பொருளாதாரம். ஓகேங்களா, இந்திய பொருளாதாரம் 11th புத்தகத்தில் யூனிட் 7 இந்திய பொருளாதாரம், 147th பக்கம். 11th புத்தகத்தில் யூனிட் 11, ஓகேங்களா, 225th பக்கம். இது என்ன பாடம்னா தமிழ்நாடு பொருளாதாரம். ஓகேங்களா, இது இந்திய பொருளாதாரம், இது தமிழ்நாடு பொருளாதாரம். அடுத்தது 11th யூனிட் 10, 206th பக்கம். இது என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், அதில் நிறையா வரும். ஓகேங்களா, ஊரக நலன் சார் திட்டங்கள். அடுத்தது 12th புத்தகத்தில் யூனிட் 11, 275th புத்தகம், 12th புத்தகம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடல், 5-year பிளானிங். ஓகேங்களா, இதில் கொஞ்சம் தான் இருக்கும், இருந்தாலும் இதை படிச்சுக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே பாலிட்டியில் கொஞ்சம் பாலிட்டியில் ஒரு பாடத்தில் 11th புத்தகத்தில் ஃபஸ்ட்டு புத்தகத்தில் ஃபஸ்ட்டு பாடமே வந்து திட்டமிடலாக தான் இருக்கும் நினைக்கிறேன், அதுவும் பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து எக்கனாமி. இதை மட்டும் படிங்க, ஃபஸ்ட்டு இதை படிங்க, அதுக்கப்புறம் மற்றதை நீங்கள் உங்களுக்கு என்ன மற்றது என்ன படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதான் சொல்கிறீங்களா, ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக முக்கியம்தான். ஆனால் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் யார் பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் வெற்றி அடைய முடியும், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கான அனைத்து விதமான அது ஓரியன்டேஷனுக்கும் கண்டிப்பாக கற்கேசர் பயிற்சி மையம் மற்றும் யூடியூப் சேனல் அப்ளிகேஷன் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது அப்டேட்ஸ் உடனுக்குடன் கண்டிப்பாக வெளியிடுறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.